நாளைக்கு நாளனுக்கு இங்கே பத்மாவதி கல்யாண உற்சவம் நடக்க போகிறது அப்படின்னு கோபி பாகவதர் தான் முழுக்க முழுக்க ஏற்பாடு. அண்ணா நீங்களே சொல்லிடுங்க. ரைட் ரைட் நாளைக்கு நடக்க போகிறது. நாளைக்கு காத்தால வந்து மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகளுடைய உஞ்சவர்த்தி ப்ரோக்ராம் இருக்கேன். எல்லாருக்கும் என்னுடைய அனுப்பின மெசேஜ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயாராகிங்க ஜம்மனு. அவர் ஸ்ரீவத்சவாசிகளிலும் ஒருத்தர், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு நோ நீட் ஆஃப் ப்ராப்பர் இன்ட்ரொடக்ஷன். ரைட். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீவத்சவாசியாக நான் வரல, இதுக்கும் இங்கே ஸ்ரீவத்சம் ஒரு நாள் தங்கினேன். ஒரே நாளில் என்னை மாற்றின பெருமை சீதாராம ஐயரசாகும். ஒரு மணி நேரம் தங்கினேன், உடனே இந்த இடத்த பார்த்த உடனே என் மாமியார் ராம்டாலும் இந்த இடத்த வாங்கிடலான்னுட்டா. அதனால் சீவசம் யார் வந்தாலும் சீவச வாசியாக மாற்றிடுவார் சீதாராமன். அது சீவசத்தோட பெருமை, அவர் பெருமையில் அப்படி இருக்கு இந்த இடம். அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் டெய்லி பார்க்கும்போது நானே கேட்டேன், நீ கேட்டால அவரை கேட்டேன், 300 உங்கள் மூஞ்சியை பார்த்துட்டுருக்காருன்னா அவளுக்கு உண்மையிலேயே பக்தி இருக்குதுன்னு அர்த்தம்ண்ணே. நீங்கள் எது பேசினாலும் ஜனங்க ரசிக்கிறா, ஆழ்வாரை பேசினாலும் ரசிக்கிறா, பிள்ளையாரை பேசினாலும் ரசிக்கிறா. பொதுவாக ஒரு உபன்யாசம் ஒரு நாள் கேட்பாள், அவள் குருவாக இருந்தால் 4 5 நாள் கேட்பாள். வேறு என்ன, நேற்று தான் இந்த கச்சேரி கட்டாச்சு, இந்த பஜனை கட்டாச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம்பா. ஆனால் சீதாராமையில் என்ன சொன்னாலும் கேட்டுருக்கிற ஜனங்கள் இருக்காருன்னா அவெல்லாம் உண்மையிலேயே பக்தால் உங்கள்கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை விளையாட்டுக்கு சொல்லல முடியாது. நம்மளே ஒரு நாள் பாடினா நேற்று பாட்டார போகிறோம் விட்டு போயிடுவோம், புது ஆளாக போடுங்கம்பா. நமக்கே நவராத்திரிக்கு இன்றைக்கி வந்தோம், நாளைக்கு வந்து வெத்தலை பக்கத்து தர மாட்டோம், நேற்று மாமி வந்துட்டு போகிறோமே, நீங்கள் வேறு மாமி வரணும் இல்லையா, அந்த மாதிரி தான் அது. ஸோ தட் இஸ் தி அட்ராக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் சீதாராமையர் அண்ட் சீவசம். இவெல்லாம் நம்ம சங்கத்தை சேர்ந்தவா. இவா பஜனைக்கு இன்னைக்கு நான் வந்தது எல்லாம் நாங்கள்லாம் ஒரே சீவசம் ஃபேமிலி மாதிரி, வேறு ஒரு ஃபேமிலி எங்களுது. அந்த ஃபேமிலிக்காராக நம்ம வருஷத்தில் ஒரு உற்சவம் சீவசத்தில் பண்ணணும் ஒரு சங்கல்பம் எடுத்துகிட்டு 3 பண்ணின்னு இருக்கோம். இது புரட்டாசி மாதம் பத்மாவதி கல்யாணம். இங்கே பெருமாள் தாயார் கீழே இருக்கிறதுனால கீழே இருக்கிற பெருமாளுக்கும் தாயாருக்கும் 2 இங்கே மேலே கல்யாண உற்சவம் பஜனை சம்பிரதாயப்படி. நாளைக்கு காலையில் 8 மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் உஞ்சுவர்த்தி சுவாமிகளே வரார். 8 வந்து உஞ்சுவர்த்தி முடிஞ்ச உடனே அவர் பஜனை ஆரம்பிச்சுட்டு கிளம்பிடுவார். 10 2 வரைக்கும் மேலார்கூடு ரவி பாகவதருடைய அஷ்டபதி பஜனை, அவள் கோஷ்டி வந்துட்டா. சாயங்காலம் கும்போணம் பாகவதெல்லாம் சேர்ந்து பஞ்சபதி. ராத்திரி சீவாஞ்சம் முரளி பாகவதருடைய திவ்யநாம சங்கீர்த்தனம் அதிகபட்சம் 12 வரைக்கும் இருக்கும். சீவாஞ்சம் முரளி பாகவதர் நாளனை காத்தால் தஞ்சை திருவசல்லூர் ராமகிருஷ்ண பாகவதருடைய ருக்மணி பத்மாவதி கல்யாணம். நாளைக்கு சாயங்காலம் 4 பவளிம்ப மகோத்சவம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் சயன சேவைன்னு அன்னமாச்சாரியா கீர்த்தனைகளோட ஏகாந்த சேவைன்னு பவளிம்பு 4 10 வரைக்கும் அது விடிய விடிய பண்ணுவா. இப்போ நம்ம கோஷம் எல்லாத்தையுமே டயத்தை மாற்றின்ட்டோம். பவளிம்பு சேவை இல்லை, பொதுவாக நான் முதல்ல நினச்சேன் நம்மளாம் சேர்ந்து பண்ணலான்னு நினச்சேன், பட் ஓரளவு நாங்களே பண்ணிடுறோம் வித் சப்போர்ட் ஆஃப் சீதாராமன். ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, பணத்துக்கு இல்லை. இந்த 24 இங்கே எல்லாமே சுவாமியாக இருக்கிறதுனால நான் எதையுமே வெளியிலேருந்து எடுக்க முடியாது. படமாக இருந்தால் ஏதோ பிளாஸ்டிக் வச்சு ஒப்பேத்திடலாம். அதனால் இப்போ எல்லாமே ஆர்டர் பண்ணி நைவேத்தியமாக ஒழுங்காக பண்ணணும். ஏன்னா கீழே இருந்து விக்கிரகம் வருது. ஸோ சீர்பக்ஷன்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். 24 பட்சணம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் பண்ணணும். அது ஒரு சமயக்காரமாக மட்டும் கொட்டையூரில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். 1 500 பெருமாள் நைவேத்தியத்துக்கு திருப்பி நீங்களே எடுத்துன்னு போயிடலாம் யாருக்காக கொடுக்கணும்னா. அது 4 சாயங்காலம் 4 to 10 வரைக்கும் பெருமாள் ஏகம் அந்த சேனம் பார்த்து குழந்தைகள்லாம் உள்ளே திரட்டிப்பாடலாம் போகலையே அந்த மாதிரி அந்த உற்சவம் அது. 24 பாடி வீணை வாசித்து பெருமாளையும் தாயாரையும் அது ஒண்டி தான் பாக்கி. அதுக்கும் நான் ஆள் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் யாராவது கலந்துக்குன்னு ஆசைப்பட்டால் அந்த ஒரு விஷயத்தை கலந்துக்கலாம். இன்னொரு சின்ன ஆப்ளிகேஷன், நாளைக்கு சத்குரு சுவாமிகளுக்கு மடியாக சாப்பாடு போடணும். ராஜி மேடத்திட்ட சொல்லியிருக்கேன். நான் ஒரு 2 பொங்கல் மாமி மாமா 3 நாளன்னைக்கு ஒரு 5 மடி சாப்பாடு. அது சமைக்கிறதுக்கு இடம் பாத்திரம்லாம் நான் கொடுத்துட்றேன். ஒரு 2 காத்தால் போய் சமைச்சு வச்சுட்டா ரொம்ப வேண்டாம், ஒரு கறி ஒரு கூட்டு ஒரு ரசம் அவ்வளோதான் பண்ணி வச்சுட்டா அவள் மடியாக சாப்பிட்றவோ மடியாக சாப்பிட்டுட்டு போட்டோம். முடியாட்டால் நான் ஒரு சமயக்கார மாமி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். 2 கலந்து கொண்டு இங்கே இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறோம். ராம் ராம். ஒரு சீனிவாசன் ஈரோடு சீனுன்னு பெரிய மிருதங்க வித்வான்
40 வருஷமாக பஜனை ஃபீல்டில் உலகத்தில் அத்தனை பாவராளுக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாகவதர். இன்றைக்கி இவ்வாளுக்கு அவர் வாசிக்கிறது அவருக்கும் பாக்கியம், இவ்வாளுக்கும் பாக்கியம்.